ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் மலர்விழி. மெரினா பீச்சில் அன்று எப்போதும் இல்லாத அளவுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. ஒரு மூன்வாக் போகலாமா என்று மலர்விழியை அழைத்து கொண்டு மெரினாவுக்கு வந்திருந்தான் அகில். அலைகள் ஒவ்வொன்றும் கரை சேரும்போது அவை மணலை தொட்டு முத்தமிட்ட பின் கடலுக்கு திரும்பி கொண்டிருந்தன. கடலுக்கு சற்று தூரத்தில் மக்காஞ்சோளங்களை தீயில் வாட்டி கொண்டிருந்தார் ஒருவர். தீச்சுவாலைகளில் சுடுபடும் மக்காசோள கதிர்களிலிருந்து பரவுகிற தீப்பொறிகள் ஆயிரம் மின்மினிகள் கூட்டமாக பறப்பது போன்று காட்சியளித்தன. மலர்விழியும் அகிலும் ஆளுக்கொரு மக்காசோள கதிர்களை வாங்கி கொண்டு கடல் பார்த்தபடி அமர்ந்தார்கள். சூடான சோளத்தை கையில் பிடித்தபடி உஃப் உஃப் என்று ஊதிக்கொண்டே மலர்விழி சாப்பிடும் அழகை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அகில். ஏய், சாப்பிடாம இங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க? தன் அகன்ற கண்களை விரித்து அவள் அப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் சுக்கி போனான் அகில். உனக்கு மலர்விழின்னு பேர் வச்சதுக்கு பதில் காந்த கண்ணழகின்னு வச்சிருக்கலாம்டி. மலர்விழியை நேராக பார்க்க முடியாமல் தன் கண்களின் மீது விரல்கள் வைத்து மெல்லியதாய் வெட்கம் பூத்தபடி தலை குனிந்தான் அகில். ஒரு ஆணின் வெட்கத்தை பார்ப்பது மலர்விழிக்கு அவ்வளவு அழகாகவும் புதிதாகவும் இருந்தது. மெதுவாக தலையை தூக்கி மீண்டும் பார்த்தான் அகில். அது ஒண்ணுமில்லடி, அந்த சோள கதிரை எல்லாம் போட்டு நெருப்புல போடுறப்ப வர தீப்பொறியெல்லாம் உன் கண்கள்ல தெரியுது. சொல்லிவிட்டு இம்முறை வெட்கப்படாமல் மீண்டும் அவள் கண்களில் மூழ்கினான். இதுக்குத்தான் இந்த கவிதை எழுதுறவங்க கூட சகவாசம் வச்சுக்கவே கூடாது. கண்ணு காது மூக்கன்னு ஒன்று விடாமல் வன்னிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. சோளத்தை கொறித்து கொண்டே அவனை பார்த்தாள். ஆமாடி, இப்போ இன்னொன்று சொல்லவா? சோள பல்லுக்கும் உன் பல்லுக்கும் வித்தியாசமே தெரியல, வரிசையாக அழகா. அச்சோ டேய், போதும் நிப்பாட்டு. இப்படி பேசி பேசித்தான் ஏற்கனவே கவுத்துட்ட, இப்போ அடுத்து எதுக்காக பிளான் போடுறேன்னு தான் தெரியல. அகிலின் கண்ணங்களை கிள்ளி அவனிடம் செல்ல கொஞ்சல் செய்தாள். அகிலுக்கும் மலர்விழிக்கும் காதல் மலர்ந்து இது இரண்டாவது மாதம். கல்லூரியில் ஜூனியர் சீனியர். நான் உனக்கு சீனியர்டா லூசு, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்க. அது கண்ணு இப்போ உனக்கு 21, எனக்கு 20. போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கோம், ரெண்டு பேரும் மேஜர். கல்யாண வயசு வர்ற வரைக்கும் லவ் பண்ண போகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? எது லவ் பண்ண போகிறோமா? முடிவே பண்ணிட்டியா நீ? என்னை விட சின்ன பையனையெல்லாம் லவ் பண்ண முடியாது. வழியை விடு, கிளம்பணும். மலர்விழி அகிலின் காதலை அடிக்கடி நிராகரித்து கொண்டே இருந்தாள். அன்று கல்லூரியில் கலை நிகழ்ச்சி. நடன போட்டியில் பெயர் கொடுத்திருந்தாலும் போட்டியில் கலந்து கொள்ளாமல் ஒரு மரத்தடியில் தனியாக உட்கார்ந்திருந்தாள் மலர்விழி. ஹே மலர், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மரத்துக்கு கீழே பாரு, எவ்வளோ பூக்கள் உதிர்ந்துருக்கு. கொளுத்துற வெயில எல்லாமே வாடி போயிருக்கு, ஆனால் ஒரு பூ மட்டும் வாடாமல் செம்மைய வாசம் வீசுது தெரியுமா? மலரை பார்த்து சொன்னான். நீ நல்லா உருட்டுறன்னு தெரியுது, அந்த மலர் நான் தானே. சேச்ச, நீ ஒன்றும் கீழே கிடக்கிற உதிர்ந்த பூவெல்லாம் இல்லை, நீ நந்தவனம். எதையாவது சொல்லி மலரிடமிருந்து திட்டு வாங்காமல் தப்பிக்க முயன்று கொண்டிருந்தான் அகில். அப்போது அடுத்து நடக்கவிருப்பது மலர் பெயர் கொடுத்திருந்த நடன போட்டி என்று ஒளிப்பெருக்கில் அறிவித்தும் அவள் எதுவும் செய்யாமல் ஓரிடத்திலேயே இருந்தாள். அகில் காரணம் எதுவும் புரியாமல் யோசித்து கொண்டிருந்தான். சீனியர் மேடம் மலர், உங்களை தான் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் போங்க. அகில் அவளை மேடைக்கு போக சொல்லி வற்புறுத்தியும் மலர் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தாள். என்னாச்சு மலர், இந்த முறை விளையாட்டு செய்யாமல் நிதானமாய் கேட்டான். ஒன்றுமில்ல அகில், மனசு சரியில்லை. என்னோட மாமா பையனுக்கு சின்ன ஆக்சிடென்ட். நீங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் பேசிக்கிறது இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் இப்போவும் யாருக்கும் தெரியாமல் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது. அதான் வீட்டுக்கு தெரியாமல் எப்படி போகிறதுன்னு யோசிச்சிட்ருக்கேன். மலர்விழி சொல்லி முடிப்பதற்குள் தன் பாக்கெட்டில் இருந்த பைக் சாவியை கையில் எடுத்தான் அகில். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். மலரின் உறவுக்கார பையன் மலருக்கு வெறும் நண்பன் தானா, மலர் அவனை விரும்பி கொண்டிருக்கிறாளா என்றெல்லாம் எந்த ஒரு நினைப்போ கேள்வியோ இல்லாமல் அகில் மலரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதுடன் மலரின் வீட்டினர் யாருக்கும் தெரியாமல் சந்திக்கவும் வைத்து மீண்டும் அவளை கல்லூரியில் சேர்த்திருந்தான். அகில் என்று மலரிடம் நடந்து கொண்ட விதம் அவளுக்கு அவன் மீதான மதிப்பை கூட்டியிருந்தது. அவனை நன்றியோடு நினைத்து கொண்டிருந்தாள். அந்த சம்பவத்துக்கு பின்பும் அகிலிடம் எந்த மாற்றமும் இல்லை. எப்போதும் போலவேதான் மலரிடம் பேசிக் கொண்டிருந்தான். இதுநாள் வரை அகில் மலரின் கண்கள் பார்த்து தான் நேருக்கு நேராக பேசி கொண்டிருக்கிறான். எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருந்தா சம்மதம் சொல் என்கிற அகிலின் அணுகுமுறை, மலர் வேறு யாரையாவது காதலிக்கிறாளா என்றெல்லாம் வேவு பார்க்காமல் அவளை மட்டுமே நம்புகிற, அவளின் பதிலை மட்டுமே எதிர்பார்க்கிற அகிலின் நேர்மை, இவையெல்லாம் மலருக்கும் பிடித்து போக அவனே எதிர்பார்க்காத நாளன்றில் மலர் அகிலின் காதலுக்கு சம்மதம் சொல்லிவிட்டாள். அது என்னமோ தெரியலடி, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் கண்ணை பார்த்து மட்டும்தான் பேச தோணுச்சு. இப்போல்லாம் உன் கண்ணை பார்த்து பேசவே பயமாக இருக்குது. கடற்கரை மணலில் மலர்விழி அகில் என்று பெயர் எழுதி கொண்டே தங்கள் காதல் கடந்து வந்த பாதையை நினைவுக்கு வந்து கொண்டிருந்தான் அகில். ஓஹோ, கண்ணை பார்த்தா பயமாக இருக்கா? இதை நான் நம்பணும், அப்படித்தானே? அகிலிடம் சிரித்து கொண்டே வினவினாள் மலர். ஆமாடி, உன் கண்ணை பற்றி சொல்கிறேன். இதை கூட பூமர் உருட்டுன்னு எதையாவது சொல்லி கிண்டல் பண்ணாமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்குறியா?
அகில் ஏதோ வித்தியாசமாக சொல்லப் போகிறான் என்பது மட்டும் மலருக்கு புரிந்தது. புன்னகைத்தாள். அகில் சொல்ல ஆரம்பித்தான். நீ செல்லமாக பார்க்குறப்ப 100 நிலாக்கள் உன் கண்ணில் தெரியும், அவ்வளோ ஜில்லுன்னு. நீ கோபமாக பார்க்குறப்ப 1000 சூரியன் தெரியும். அச்சோ அம்மா, சூடு தாங்காது. நீ பாசமாக அக்கறையாக தலை கொதிட்டே பார்ப்பல, அப்போ கோடி நட்சத்திரங்கள் எங்கள் அம்மாவுக்கு இணையாக மின்னுவ. நீ சேட்டை பண்ணிட்டு பார்க்குறப்ப கலர் கலராக பட்டாம்பூச்சிகள், இன்னும் கொஞ்சம் படப்படன்னு பறக்க தோணும். அப்புறம் மெதுவாக நிறுத்தினான் அகில். சொல்ல அப்புறம். மலர் அவனை விடுவதாக இல்லை. அது வந்துடி சொல்லு. வந்து நீ என்னை இம்சா பண்ணுற மாதிரி லவ்வோட ஒரு பார்வை பார்ப்பல, அது இடி மின்னல் புயல் மழை வானவில்னு ஒரு மாதிரியான கலவை. அந்த டைம் மொத்தமாக சேர்த்து உன் கூடவே நனையும்னு தோணும், நனைஞ்சிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த ஒரு பார்வையை நீ பார்க்குறப்ப தான் உன் கண்ணை பார்த்து பேசவே லைட்டாக பயமாக இருக்கும். என்னென்னமோ சொன்னான் அகில். மலருக்கு அகில் சொல்ல வருவதன் அர்த்தம் புரியாமல் இல்லை. ஏ அகில், நீ என்ன லூஸா? நான் எப்போ உன்னை அப்படி பார்த்தேன்? லவ் தவிர உனக்கு என் மேலே இப்போ வரைக்கும் எதுவுமே தோணினது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா, கிளம்பு போகலாம். மணலில் உட்கார்ந்திருந்தவள் சட்டென்னு எழுந்து நின்றாள். அகில் இவ்வளவு நேரமாக மலர்விழி அகில் என மணலில் எழுதிய பெயர்களை ஒரு சேர அழித்துவிட்டு போனது ஒரு பேரலை. முன்னால் சென்ற மலரின் கைகளை பிடித்தபடி பின்னாலேயே ஓடினான் அகில். எப்பாவாச்சும் நீ லவ்வோட பார்ப்பல, அதுதான் எனக்கு அப்படி தோணிருக்குடி. சாரிடி ப்ளீஸ், பலமுறை கெஞ்சினான் அகில். எனக்கு தோணாத ஒன்று உனக்கு எப்படி தோணும் அகில்? அப்போ எல்லாமே இன்டென்ஷன் தானா? மலரின் கேள்வி சுருன்று குத்தியது அகிலுக்கு. நான் அந்த மாதிரி பையனா மலர்? ஏதோ கவிதையாக சொல்லணும்னு சொல்லிட்டேன். மற்றபடி நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல மலர், புரிஞ்சுக்க ப்ளீஸ், பலமுறை மன்றாடினான். எதுவும் பேசாமல் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டார் மலர். அகில் பேசுகிற எதையும் அவள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. வானில் இருந்த நிலா முதன்முறையாக சுருவதைப் போல் உணர்ந்தாள். அகில் மலரின் கண்கள் பார்த்து பேச முயன்ற போதெல்லாம் அவள் அவனை பார்க்காமலே தவிர்த்துவிட்டு வேறு திசையில் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அகிலுக்கு வேறு வழி தெரியவில்லை. மலரின் இரு கைகளையும் கட்டாயமாக இறுக்கி பிடித்தான். அவள் அனுமதி இல்லாமலே அவளை கட்டி இணைத்தான். தன் மொத்த சக்தியும் கொண்டு அவனை இழுத்து தள்ளினாள் மலர். என்னடா பண்ண இப்ப? கண்களில் நீர் சிந்த அவனை நிமிந்து பார்த்தாள். அகிலின் கண்கள் சிவந்திருந்தன. அவன் ஏற்கனவே அழுதிருந்தான். ஒரு ஆணின் கண்ணீரை இவ்வளவு அருகில் நேருக்கு நேராக பார்ப்பதும் அவளுக்கு இதுவே முதன்முறை. அவனை பேச அனுமதித்தாள். உன்னை இப்படி ஹக் பண்ணதுக்கு சாரி, ஆனா உனக்கு புரிய வைக்கணும்னு தான் அப்படி பண்ணேன். இதுவரைக்கும் இந்த 2 மாதத்தில் எப்போவாச்சும் நான் உன்னை ஹக் பண்ணியிருக்கேனா? உன்னை எப்போவாச்சும் நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பேனா? ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கக்கூட காதலில் உரிமையே இல்லையா மலர்? நான் இப்படி பேசுறதெல்லாம் உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுடி. அதை விட்டுட்டு என்னை தப்பு தப்பாக நினச்சிப்பியா? நான் அந்த மாதிரி பையன்லாம் இல்லடி. கைக்குட்டை எடுத்து கண்கள் துடைத்தான் மலர். அவன் பேசுவதையெல்லாம் அவன் உதறுகள் வைத்து கணிக்காமல், ஒளியை வைத்து உள்வாங்காமல் முழுக்க முழுக்க அவன் கண்கள் பார்த்து கவனித்தாள். அவன் பேசுவதன் உண்மை அவன் கண்களில் ஆழ தெரிந்தது. அகிலுக்கு கொஞ்ச நேர தனிமை தேவையாக இருந்தது. அந்த இடத்தை விட்டு தள்ளி நடந்தான். சில அடிகள் நடப்பதற்குள்ளாகவே ஆவென்று கத்தி கொண்டு கீழே குனிந்தான். மதுக்குப்பின் சீசா ஒன்று அகிலின் பாதத்தை பதம் பார்த்திருந்தது. மெதுவாக அதை நீக்கிக் கொண்டிருந்தான். அவன் கைகளில் படிந்த குருதியை பார்த்ததும் மலருக்கு பதற்றம் கூடியது. சட்டென கீழே வந்து கைக்குட்டை எடுத்து அவன் பாதத்தில் இறுக்கி கட்டினாள் மலர். அப்போது அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அவள் கண்களில் கோடி நட்சத்திரங்களை பார்த்தான் அகில். எதுவும் சொல்லாமல் வானத்தை பார்த்தான். சாரிடா அகில், மேலே என்ன பார்க்குற? இல்லை, எனக்கு இப்போ அம்மா ஃபீல் வந்துச்சா, அதான் வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கான்னு பார்த்தேன். அகில் மெதுவாக சிரித்தான். மனதாலும் உடலாலும் காயப்பட்ட போதிலும் அகில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கண்களின் பார்வையில் தாயின் பாசத்தை கண்டதாய் சொன்னதை நினைத்து அகில் மீதிருந்த கோபத்தை எல்லாம் கடலில் போட்ட சிறு கல்லை போலவே தூக்கி வீசி எறிந்தாள். காதலுக்கு வர்ணனை செய்கிற மொழி எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு அவசியம் கண்கள் பேசும் மொழியை இருவருமே சொல்லிக் கொள்ளாமலே புரிந்து கொள்வதும் தான். அகில் மலரின் கண்ஜாடைகளை சரியாக கணித்தாலும் விளையாட்டாக வர்ணனைக்காக எதையோ சொல்ல போய் அது தவறுதலான புரிதலை மலருக்கு உண்டாக்கிவிட்டது. மலர் அவன் அன்பில் தன் சந்தேகத்தை சேர்த்து விட்டாள். எந்த ஒரு சண்டைக்கு முன்பும் பின்பும் காதலர்கள் தங்கள் இணையின் கண்கள் பார்த்து பேசினாலே பெரும்பாலும் சமாதானமாகிவிடும் வாய்ப்பிருக்கலாம். இந்த உண்மை ஒரு பெரிய வாக்குவாதம், தவிர்ப்பு தவிப்பு என எல்லாம் நடந்து முடிந்த பின் இருவருமே ஒருமித்து உணர்ந்து கொண்டார்கள். அகில், ரொம்ப வலிக்குதா? அவன் பாதத்தை பிடித்தபடி ஆறுதலாய் கேட்டுக்கொண்டிருந்தாள் மலர். ரொம்ப வலிக்கல, ஆனா கொஞ்சோண்டு வலிக்குது. அகில் மலர்விழியின் விழிகள் பார்த்தான். பார்த்து கொண்டே இருந்தான். நட்சத்திரங்கள் மறைந்த வானில் அப்போது மேகம் சூழ்ந்திருந்தது. காற்றின் ஈரப்பதம் அதிகரித்து குளிர ஆரம்பித்தது. எதுவும் பேசிக்கொள்ளாமல் எழுந்து போகவும் மனமில்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். மலர் அவன் கண்களை பார்த்தான். முதல் மலைத்துளி அவள் நெற்றியில் பட்டு கடற்கரை மணலில் விழுந்தது. இந்த புயல் மலை வானவில் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பலாமா?
அவள் கண்கள் பார்த்து கேட்டான் அகில். இரண்டாம் மழை துளி அகிலின் நெற்றியில் பட்டு பதிந்த போது மலர் அவன் நெற்றியில் முத்தமிட்டிருந்தாள். அந்த நொடி அவர்கள் இருவரின் கண்கள் பேசிக் கொண்டிருந்த மொழியை கேட்டபடி கடலின் அலைகள் வரிசையாக ஓடிவந்து கரையை முத்தமிட்டு கொண்டாடின.